செங்கோல் பெண்ட் ஆயிடுச்சுங்க. உங்க கூட வைரமுத்து அவர்கள் மீது 19 கேசஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. செங்கோல் பெண்ட் ஆகுங்க, நேர அதே செங்கோல் நீங்க கையில வைக்கலையா? தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. அன்னைக்கு செங்கோல் எங்க போச்சு? தமிழ்நாட்டில் செங்கோல் இல்லை. வைரமுத்து ஒருத்தர் மீது 19 பேர், 19 பீப்புள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இன்னைக்கு அந்த சிங்கரை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சமுதாயத்தில் புறக்கணிச்சு அவரை எந்த இதுக்கு கூப்பிடக்கூடாது. ஏன்னா யூ கண்ட்ரோல் தி பிளடி மீடியா, யூ கண்ட்ரோல் தி பிளடி சினிமா. அவங்க தனியா கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி சார், ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்களா? போர் அடிச்சதுன்னா உங்களுடைய அப்பா யார கூப்பிட்டு கவிதையை பாட சொல்லுவார்? வைரமுத்து கூப்பிட்டு கவிதையை பாட சொல்லுவார். செங்கோல் பெண்ட் ஆகும், நாங்களும் பார்த்திருக்கோம். உங்க செங்கோல் பெண்ட் ஆகலையா? இன்னைக்கு டெல்லியில ஜந்தர மந்தர்ல எஃப்ஐஆர் போடப்பட்டு முறையாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவங்க அன்னைக்கு வந்து பர்மிஷன் இல்லாம நடந்து போகும்போது போலீஸ்காரனை பூ பிடிச்சிட்டு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. There is a process. Everything is a process. நீங்க சட்டமன்றத்தில் சட்டை கிழி சொன்ன எங்க ஒண்ணீங்க? என்ன ஒண்ணு இன்னும் கவர்னர் வேண்டாம். இன்னும் கவர்னர் வந்து உங்களுக்கு வந்து ஐயோ நெடுநிலைமை தவறி விட்டார். கவர்னர் ஐயோ கவர்னராகவே ஒரு ஆளுங்கட்சிக்கு சார்பா இருக்குன்னு சொல்ற நீங்க, நாங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தமிழகத்திற்கு நம்முடைய குடியரசு தலைவி எலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க வரும்பொழுது நாங்க என்ன சொன்னோம்? பழங்குடியினத்திலிருந்து முதல்ல நம்ம வந்திருக்கோம். இவங்க என்ன, இவங்க என்ன திரௌபதி முர்மு பத்தி புரிஞ்சுக்கிறீங்க? தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், 99% ஆஃப் தமிழ் பொலிட்டீஷியன்ஸ்க்கு முர்மு மேடம் யாருன்னு தெரியாது. வி நோ ஹூஸ் முர்மு மேடம். குழந்தைகளை இறந்து, குழந்தைகள்லாம் அவங்களுக்கு இறந்து, குழந்தைகள் இறந்திருக்காங்க, கணவன் இறந்திருக்காங்க. அதை தாண்டி தனி மனிதனாக இருந்து அரசியலே வேண்டாம் என்று போய் அங்க இருக்கக்கூடிய டிரைபல் ஸ்கூல்ல போய் ஸ்கூல் டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மோடிஜி அவங்களை கூப்பிட்டு கவர்னர் நீங்க ஆகணும், உங்களைய போன்ற மனிதர்கள் கவர்னர் ஆகணும், கவர்னர் ஆகணும். அதன் பிறகு இன்னைக்கும் முர்மு மேடமுடைய ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ல கிளர்க்கா இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும் சார், என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன சோசியல் ஜஸ்டிஸ்? என்ன தெரியும் நீங்க எங்களுக்கு சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி பாடம் எடுக்க வேண்டிய நிலைமை, அதை கேட்க வேண்டிய காதுகள் எங்களுக்கு வந்துருச்சுன்னு வருத்தப்படும். இன்னைக்கு ஐயோ திரௌபதி முர்மு மேடம் கூப்பிடல, எனக்கு ரத்தம் கொதிச்சிருச்சு. ஜப்பான்ல இருந்து ஏன் உங்களுக்கு ரத்தம் கொதிச்சது தெரியாம கேட்கறீங்க? ஏன் கொதிக்கு? திரௌபதி முர்மு மேடம் கூப்பிடல. நீங்க கவர்னர் அவர்களை அசம்பிளில எப்படி இன்சல்ட் பண்ணீங்க? அன்னைக்கு ரத்தம் மக்களுக்கு இங்க கொதிக்கலையா? கவர்னரை பத்தி மேடை மேடைக்கு போட்டி போட்டு நீங்க இது பணம் கொடுக்குறீங்களான்னு தெரியல. யார் கவர்னர் ஆபாசமா பேசுறீங்களோ அறிவாலயத்துல காசு கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி ஒரு ஒருத்தர் இருந்துச்சு ஆபாசமா பேசிட்டு இருக்கான். ஒரு பெட்டிஷன் வாங்கினீங்களா சார் போலீஸ் ஸ்டேஷன்ல? ஒரு பெட்டிஷன் வாங்கினீங்களா நீங்க? பெட்டிஷன் இந்த கவர்னரை அவமானப்படுத்திருக்கான். பெட்டிஷன் சொல்றீங்க, தமிழ்நாடு முன்னேறிடுச்சு. திராவிடமான ஒரு அம்மா அழுகுறாங்க வேலூர்ல, போறதுக்கு ஆம்புலன்ஸ், குழந்தைய வச்சுட்டு அழுகுறாங்க. அது பீகாருக்கார ட்ரோல் பண்ணி நம்மளை மார்க் பண்றாங்க. என்ன நீங்களே இத்தனை நாள் எங்களை சொன்னீங்க? யூபியில சொல்றாங்க, நீ சும்மா சும்மா யூபி மாடல் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடு மாடல் நாங்க சொல்றோம். நீ பாருங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, எல்லா பக்கமும் போகல. பாரு, அதை பார்க்கின்ற முதன் முதலாக ஒரு தமிழனாக நம்முடைய நெஞ்சு வெம்புகிறோம். நம்ம ஊர்ல நாம வாழ்ற அந்த சமகாலத்துல ஒரு குழந்தைய சரியான முறையில் நம்மளால கூட்டிட்டு போக முடியல, பராமரிக்க முடியல. பாம்பு கடித்து, பாருங்க, பாம்பு கடித்து அந்த குழந்தைய சரியான நேரத்தில் கரெக்டா டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா அழகா அந்த குழந்தைய காப்பாற்றி கொண்டாடலாம். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல விஷமுறிவு மருந்து மோடிஜி கொடுத்திருக்காரு. நீங்களும் தயவு செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொல்ல மாட்டேன், மோடிஜி கொடுத்திருக்காரு. இங்கூட நான் கேட்டது என்னையா கேட்டேன், பிரதான் மந்திரி கிராம சாலை திட்டத்தில் பணம் நாங்க கொடுக்கறோம். ஒரு ஆபீசர் வச்சு போய் பார்த்து ப்ராஜெக்ட் காஸ்ட சாங்ஷன் பண்ண அடுத்த பட்ஜெட்ல சாங்ஷன் பண்ணி நாங்க கொடுக்கறோம். அது கூட உங்களால பண்ண முடியாது. ஒரு வீம்புக்காக, ஒரு வெட்டி பந்தாவுக்காக எல்லாம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு அனாதையாக அந்த தாய் வந்து கண்ணீரோடு அழுந்து கொண்டு இருக்கின்றார். இதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அரசியலாக நான் சொல்லவில்லை, தமிழ் பிரைடு அது இது இவங்க என்ன பேசுறாங்களோ, என்ன அவங்க பேசுறாங்க சம்பந்தமே இல்லாம ஒரு லெட்டர் எழுதுறார். அமுல் வெர்சஸ் ஆவின்னு ட்ரை பண்ண ரொம்ப யோசிச்சு, அது யார் ரொம்ப யோசிச்சாங்கன்னே தெரியல. இதுல என்ன ரொம்ப ஒரு தவறான விஷயம் பாத்தீங்கன்னா, அவரே அவருடைய பால்வளத்துறை அமைச்சர் சரியில்லைன்னு நீக்கிட்டார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அடுத்த மாசம் ஐயோ ஆவின் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு லெட்டர் எழுதுறார்.
சரி, அப்ப ரெண்டு வருஷமா உங்களுடைய பால்வளத்துறை அமைச்சர் சரியில்லை, நீக்கிட்டீங்க. எதுக்கு நீக்கினீங்க? அவர் மீது எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிறது? ஸ்வீட் பாக்ஸ் ஊழல், நியூட்ரிஷன் கிட் ஊழல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பால் கொள்முதல், அதுல வந்து பேக்கேஜிங் அடிக்கிற ஸ்டிக்கர்ல ஊழல், அது தமிழ்நாடு மில்க் பெடரேஷன் எம்ப்ளாயி அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட், அதுக்கு மேல ரொம்ப தைரியம் இருந்து போனீங்கன்னா கல் எடுத்து வேற அடிப்பார் அந்த அமைச்சர். அதையெல்லாம் தாண்டி நெஞ்சுரத்தோடு யார் நிக்கிறோமோ அந்த அமைச்சருடைய வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க தைரியம் இல்லை. சரி, லெட்டர் யாருக்கு எழுதணும் சார்? ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, மிஸ் மிஸ் எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னா யாருக்கு நாம எழுதுவோம்? ஸ்கூல் டீச்சருக்கு எழுதுவோம். யாராச்சும் வந்து ஸ்கூல் ஓனருக்கு எழுதி பார்த்திருக்கீங்களா? அமுல் வந்து எங்க இருக்குன்னா கைரா கோஆபரேட்டிவ் பெடரேஷன் குஜராத்துக்குள். நம்ம தலைவர் நேர எழுதுனார் அமித்ஷாஜி. அமித்ஷாஜியினுடைய 9 ஆண்டு கால வரலாற்றுல இந்த மாதிரி தவறான ஒரு லெட்டர் ஒரு யாருமே எழுதி நேரடியா அமித்ஷாஜி. நல்ல வேலை மோடிஜிக்கு எழுதல, ஆனா எழுதி கொடுத்தத அமித்ஷாஜி பேரை போட்டு எழுதி கொடுத்தாங்கண்ணா. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.